ஏன் வந்து நீங்கள் எல்பிஜி சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கல? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது நம்ம சகோதரர்களுக்கு இதன் மூலமாக தெளிவுபடுத்தணும். நிதியமைச்சர் சொல்கிறாரு, ஆமாம் நாங்கள் சொன்னோம் ஆனால் செய்ய முடியல, அதற்கும் மத்திய அரசு மேலே பழி போடுறாங்க. ஆனால் நம்முடைய மோடி ஐயா அவர்கள், உங்களுக்கு தெரியும் இந்த மே மாதத்தில் உஜ்வாலா சிலிண்டர், 9 கோடி பேர் வச்சுருக்கக்கூடிய உஜ்வாலா சிலிண்டர் ஒரு சிலிண்டருக்கு 200 ரூபா குறைச்சிருக்காங்க. சரி, இதனால் தமிழ்நாட்டிற்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் 32 லட்சம் குடும்பங்களுக்கு உஜ்வாலா சிலிண்டர் இருக்குது. இது ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் 3 பேருன்னு தோராயமாக வச்சிங்கன்னா கூட 1 கோடி பேர்த்துக்கு நேரடியாக சிலிண்டருக்கு 200 ரூபாய் மத்திய அரசு குறைத்திருக்கின்றார்கள். 32 லட்சம் சிலிண்டர். இதை நம்முடைய நிதியமைச்சர் அவர்களுக்கு, மாநில நிதியமைச்சர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றோம். காங்கிரஸ் ஆட்சியில் நீங்கள் கூட்டணியில் இருந்த பொழுது 2015 2014 இந்தியாவினுடைய மொத்த எல்பிஜி கவரேஜே வெறும் 56% தான், 56% மக்கள்கிட்ட தான் எல்பிஜி இருந்துச்சு. இன்றைக்கி 8 ஆண்டுகளில் 99.8% மக்கள்கிட்ட எல்பிஜி இருக்குது. அப்படின்னா நம்முடைய அரசு வந்த பின்பு 41% எல்பிஜியோட அக்சஸை அதிகப்படுத்தியிருக்கும். இந்த சிலிண்டர்னுடைய உயர்வுக்கு காரணம் இதன் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றோம். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது சகோதர சகோதரிகளே, இந்தியா மொத்தமாக உள்நாட்டில் நமக்கு தேவையான எல்பிஜி எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.2 மில்லியன் மெட்ரிக் டன் நம்ம நாட்டிற்கு தேவையாக இருந்துச்சு. அதில் 12 மில்லியன் மெட்ரிக் டன் நாமளே உற்பத்தி பண்ணோம். நம்முடைய நாட்டில் நம்முடைய ரிஃபைனிங் கெப்பாசிட்டியே குரூடாயிலிருந்து கேஸ் எடுத்து தேவையான 16 மில்லியன் மெட்ரிக் டனில் 12 மில்லியன் மெட்ரிக் டன் உள்நாட்டு உற்பத்தி. அப்போ 4 மில்லியன் மெட்ரிக் டன் மட்டும் வெளிநாட்டிலிருந்து வாங்கினோம். ஆனால் 2021-22 முடியும் பொழுது என்னாச்சுனாங்க, 56% இருந்த எல்பிஜி இப்போ 99.8% மக்களுக்கு போயிருக்கு. இதனால் எல்பிஜி பயன்பாடு என்ன ஆயிடுச்சுனாங்க, 16 மில்லியன் மெட்ரிக் டனில் இருந்த எல்பிஜி பயன்பாடு 2014 இன்றைக்கு 28 மில்லியன் மெட்ரிக் டன் உயர்ந்திருக்கிறது. அதாவது 8 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட டபுள். 2014 நம்ம பயன்படுத்தின எல்பிஜிக்கும் இப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய மொத்த எல்பிஜியும் 12 மில்லியன் டன் 16 மில்லியன் டன்லேருந்து உயர்ந்திருக்கிறது. ஆனால் இந்தியாவினுடைய ப்ரொடக்ஷன் அதே 12.2 மில்லியன் மெட்ரிக் டன் தான் இருக்குது. நம்முடைய ஏன்னா க்ரூடை வச்சு தான் நம்ம எல்பிஜியை ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது நம்மக்கிட்ட இல்லாத க்ரூடை இருக்கிற க்ரூட்லேருந்து விலைக்கு வாங்கி வாங்குகிறோம். இதனால் இந்தியா வெளியே இருந்து இம்போர்ட் செய்ய வேண்டிய எல்பிஜி 4 மில்லியன் மெட்ரிக் டன் 2014 2022 12 மில்லியன் மெட்ரிக் டன் ஆக உயர்ந்திருக்கிறது. இது ஒரு பக்கம், அதாவது நம்முடைய பயன்பாடு அதிகமாகிவிட்டது, அதனால் நாம் இம்போர்ட் செய்ய வேண்டிய மெட்ரிக் டன் அதிகமாகி இருக்கிறது. இரண்டாவது, சர்வதேச சந்தையில் ப்ரொப்பேன் பூட்டேன், இதுதான் எல்பிஜியினுடைய பேசிக் கம்போசிஷன், இந்த ப்ரொப்பேன் பூட்டேனுடைய ப்ரைஸ் சவுதி அரேபியா அரோம்கோட்டிருந்து அதிகமாக வாங்குகிறோம். 2020 வெறும் $236 ஆக இருந்தது ஒரு மெட்ரிக் டனுக்கு $236. 2 வருஷத்தில் எல்பிஜியினுடைய விலை என்பது 207% உயர்ந்திருக்கிறது. 207% சர்வதேச சந்தையில் எல்பிஜியினுடைய விலை உயர்ந்திருக்கிறது. நம்ம சிலிண்டரனுடைய விலை 40% உயர்ந்திருக்கிறது. 744 ரூபா 2020 இருந்துச்சு ஏப்ரலில், எனக்கு 2022 ஆகஸ்டில் 1068 ரூபா இருக்குது 14 கேஜி சிலிண்டர். ஸோ சர்வதேச சந்தையில் 207% உயர்ந்திருக்கு, இந்தியாவில் 40% உயர்ந்திருக்கு. காரணம், சர்வதேச சந்தையில் உயர்ந்த அத்தனை ரேட்டையும் நம்ம கொடுக்காமல் மத்திய அரசு குஷன் பண்ணி கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது இவர் சொல்லுகின்றத முழு பொய்யும் நாம் ஏற்றுக்கொள்வது இல்லையா? அதாவது எவ்வளவு எல்பிஜி கவரேஜ் அதிகமாக இருக்குது, சர்வதேச சந்தையில் ப்ரைஸ் உயர்ந்திருக்கு, அதே மத்திய அரசு 207% உயர்ந்த ப்ரைஸை 40% உயர்த்தியிருக்கின்றார்கள். அதுவும் கூட உஜ்வாலா பெனிஃபிஷரி தமிழகத்தில் 32 லட்சம் குடும்பங்களுக்கு சிலிண்டருக்கு 200 ரூபா கொடுக்கும். ஆனால் தேர்தல் அறிக்கையில் எல்பிஜி சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்பேன் என்று சொன்ன மாநில அரசு ஏன் குறைக்காமல் இருக்கின்றார்கள்? அதனால் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் தன்னுடைய வார்த்தையை வைத்து விளையாட பார்க்கின்றார்.